வணக்கம். வரலாறு என்பது எப்பொழுதுமே சீரியஸாக ஒரு விஷயமாக தான் இருக்க வேண்டுமா? உதாரணத்துக்கு போர், அப்புறம் அரசர்கள், அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனி, இந்த மாதிரி தமாஷான எபிசோடெல்லாம் வரலாறில் கிடையவே கிடையாதா? இன்றைக்கி சும்மா ஒரு ரிலீஃப்காக ஒரு தமாஷான ஒரு எபிசோட் பார்க்கலாம். வைக்கோல் கண்ணுக்குட்டி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் 1990 மேலே அதற்கு பிறகு நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த எபிசோடை பார்க்குறவங்களில் வந்து 1950s, 60s, 70s இந்த மாதிரி பீரியட்லலாம் இருந்தவங்க டெஃபினட்டாக வைக்கோல் கண்ணுக்குட்டினா என்னன்னு உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்றைக்கி எபிசோட் சென்னையிலிருந்து இப்போது காணாமல் போன வைக்கோல் கண்ணுக்குட்டியோட வரலாறு. வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது 1970s, அதுவும் நான் சென்னையில் அந்த காலத்தில் நான் வளர்ந்துட்டுருந்த காலத்தில் தெருக்கு தெரு வைக்கோல் கண்ணுக்குட்டி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு கூட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. அந்த காலத்தில் வந்து பாலெல்லாம் வந்து சேஷையில் வராது, மாடை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து நம் முன்னாடி நிறுத்தி கறந்து கொடுப்பாங்க. அதுவும் காலை வேளையில் வருவாங்க, 4 மணி, 4:30 மணிக்கு வந்துடுவாங்க. உடனே அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிகளெல்லாம் அங்கே போய் நிற்பாங்க. உடனே அந்த பால்காரர் என்ன செய்வார், அவருடைய பால் பாத்திரத்தை எடுத்து காமிப்பார். அதில் தண்ணி எல்லாம் இல்லை, கலப்படம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத காமிச்சிட்டு அதற்கு பிறகு மாட்டுக்கு அருகே போய் உட்கார்ந்து மாடுடைய தனத்துலேருந்து பாலெல்லாம் இழுக்க ஆரம்பிப்பார். ஆனால் மாடு வந்து பால் சுரக்கணும்னா அதுக்கு ஒரு கண்ணுக்குட்டி தேவை. அந்த கண்ணுக்குட்டியை பார்த்த உடனே அந்த மாடு அப்படியே பாலை சுரக்க ஆரம்பிச்சிடும். பெரும்பாலும் ஆனால் இந்த பால்காரர்கள்லாம் என்ன செய்வார்கள், அந்த காலத்தில் ஒரு இறந்து போன கண்ணுக்குட்டியை தான் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அந்த இறந்து போன கண்ணுக்குட்டியை தோலில் வந்து உரித்து அதுக்குள்ளே வைக்கோலை வந்து ருப்பி அதுக்கு ஒரு 4 கால் 4 குச்சியாக கொண்டு வந்து அதை கக்கத்தில் தூக்கி கொண்டு இப்படி வருவார்கள் மாடை இழுத்துக்கொண்டே. இந்த மாடை வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து நிறுத்தின உடனே இந்த வைக்கோல் கண்ணுக்குட்டியை மாடு முன்னாடி நிறுத்துவார்கள். பாவம் அந்த மாடு, அது வந்து அதுதான் கண்ணுக்குட்டின்னு நினச்சிட்டு அதை நக்கிக்கிட்டே இருக்கும். இவர்கள் பாலை கறந்து கொண்டே இருப்பார்கள். இது அந்த காலத்தில் சென்னையுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். எல்லா தெருக்கள்லையும் இதை பார்க்கலாம். இது ஆங்கிலேயர்களும் இதை பார்த்துருக்காங்க. உதாரணத்துக்கு 1904 அக்ரிகல்ச்சரல் காலேஜ், இப்போது வந்து அது கோயம்புத்தூரில் இருக்கிறது, ஆனால் அந்த காலத்தில் அது சென்னையில் சைதாப்பேட்டையில் தான் இருந்தது. அவங்களுடைய ஒரு ரிப்போர்ட், அவங்க சென்னையில் கிடைக்கிற பாலெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு அனாலிசிஸ் செஞ்சு இதில் கொழுப்பு எத்தனை சதவீதம் இருக்குது இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அதில் மிக அழகாக ஒரு நோட்டை எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி சென்னையில் இருக்கிற பெரும்பாலும் மாட்டு மாடை வைத்து கொண்டிருப்பவங்க எல்லாருமே வந்து வைக்கோல் கண்ணுக்குட்டி தான் வச்சிட்ருக்காங்க. அந்த பால் வந்து ஒரு எத்தனை மாடுகள், ஏதோ ஒரு 100 or 200 மாடோ அவங்க வந்து சர்வே செஞ்சுருக்காங்க. அதில் 15% மாடு வந்து வைக்கோல் கண்ணுக்குட்டியை பார்த்து தான் பால் கொடுக்கிறது அப்படி என்று எழுதியிருக்கிறார்கள். இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருகிறது, இது வந்து 18th, 19th century சென்னையில் இருந்த ஒரு பழக்கம் அப்படின்னு தெரிய வருகிறது. சரி, சென்னையில் மட்டும்தான் இந்த பழக்கமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த காலத்தில் வந்து ISO 9000, QSTS அப்படி போல் இது உலகத்தில் இருந்த பல தேசங்கள்லேயும் இந்த ப்ராக்டிஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது. உதாரணத்துக்கு 1864 சர் ஜார்ஜ் வயட் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர், அவர் டிபெட்டுக்கு போயிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு வரலாறை எடுத்துக்கொண்டு எழுதும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், டிபெட்டில் இருக்கும் மக்கள் யாக் என்று ஒரு மிருகத்துடைய பாலை தான் அருந்துகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்களானால் அந்த யாக்குக்கு வந்து அதோடைய கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அதை வந்து கொன்று விடுவார்கள். அதோடைய மாமிசத்தை அவர்கள் சாப்பிட்டு விடுவார்கள். அதற்கு பிறகு அதோடைய தோலில் வைக்கோலை ரொப்பி அதை வந்து யாக்குக்கு முன்னாடி கொண்டு போய் வைப்பார்கள். யாக்கு வந்து உடனே பால் கொடுக்கும் என்று எழுதியிருக்கிறார். ஸோ டிபெட்டில் இந்த பழக்கம் இருந்தது. சரி, நீங்கள் வந்து ஏஷியாவில் மட்டும்தான் இந்த பழக்கம் இருந்திருக்கலாம் அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். அடுத்தது யூரோப்புக்கு போவோம். 18th century சர் வால்டர் ஸ்காட் அப்படின்னு ஒரு எழுத்தாளர், அவர் ஐவன் ஹோ அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அந்த ஐவன் ஹோ அப்படிங்கிற நாவலில் ஸ்காட்லாண்டில் இதே பழக்கம் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. சென்னையில் எப்படி வைக்கோல் கண்ணுக்குட்டி இருந்ததோ அதே போல் அங்கே ஸ்காட்லாண்டில் ஸ்காட்டிஷ் மொழியில் அதுக்கு ஒரு வார்த்தையும் கொடுக்கப்பட்டது, டல் கேன். டல் கேன் அப்படின்னா
வைக்கோலால் ரொப்பப்பட்ட ஒரு செத்துப்போன கண்ணுக்குட்டி என்று நமக்கு தெரிய வருகிறது. ஸோ ஸ்காட்லாண்டில் இதுக்கு ஒரு வார்த்தையே இருந்திருக்கு. அதனால் அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஒரு சயின்டிஃபிக் அளவில் அவங்க வந்து ஆராய்ச்சி செய்து பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நீங்கள் இதுலேருந்தே பார்க்கலாம். ஆனால் இந்தியாவில் சென்னை அளவு வேறு எங்கேயுமே இந்த பழக்கம் நமக்கு இருந்ததாக தெரிய வரதில்லை. அதுவும் அந்த காலத்தில் வந்து புத்தகங்களில், அதாவது இந்த நகைச்சுவை கட்டுரைகள், அதே போல் தமிழ் சினிமா, இது எல்லாத்துலேயுமே இந்த வைக்கோல் கண்ணுக்குட்டி அடிக்கடி வந்துவிடும். உதாரணத்துக்கு ஆனந்த விகடனில் ஒரு 1960களில் ஒரு ஃபுல் இஷ்யூ, ஒரு வார பத்திரிகையிலேயே வந்து ஃபுல்லாக மாடு ஜோக்ஸாக இருந்தது. அதில் ஒரு மாடு இன்னொரு மாடை கேட்குறது, நீ ஏன் வந்து பால் கொடுக்குறதையே நிறுத்திட்டே அப்படின்னு. அது சொல்கிறது, அந்த வைக்கோல் கண்ணுக்குட்டியிலேருந்து அடிக்கிற நாத்தம் எனக்கு சகிக்கலை, அதனால் நான் பால் கொடுக்குறதையே நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி அதே போல் 1959 சகோதரி அப்படின்னு ஒரு சினிமா, அதில் சந்திரபாபு ஆனந்த கோனார் அப்படின்னு ஒரு பால்காரராக வருவார். அவர் சென்னை நகரத்தை விட்டுட்டு, அதில் தான் அது நான் ஒரு முட்டாளுங்க அப்படின்னு பெரிய ஹிட் படம் பாட்டது, அவர் வந்து சென்னை நகரத்துலேருந்து கிளம்பி ஒரு கிராமத்துக்கு போய்விடுவார். அந்த இடத்துல இந்த சென்னை நகரத்தில் வந்து பால் கறக்கிற ப்ராக்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கிற பால்காரங்களுக்கும் கற்றுக் கொடுத்து விடுவார். உடனே ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்பார், என்ன ஆனந்த கோனார், நகரத்தில் நடக்கிற மாதிரியே நீங்கள் இந்த இடத்துலையும் இப்போ வைக்கோல் கண்குட்டியை எல்லோரும் வச்சுக்கிட்டு அலையிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அதுலேருந்து என்ன தெரிகிறது, சென்னையில் இது ஒரு பெரிய ப்ராக்டிஸாக இருந்தது அப்படின்னு தெரிய வருகிறது. 1967 அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு ஒரு படம், அதில் நாகேஷ் அவர்கள் ஒரு கிராமத்தானாக வருவார். முதல் முதலில் அவர் சென்னைக்கு வந்து சென்னை நகரம் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் பற்றி ஒரு பாட்டாக பாடுவார். அதுதான் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் அப்படின்னு ஒரு பாட்டு. அதில் ஒரு சீக்வன்ஸ், ஒரு பால்காரர் ஒரு மாடை இழுத்து கொண்டு போவார், கூடவே ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு வருவார், செத்துப்போன கண்ணுக்குட்டி தான். அதை நாகேஷ் போய் அந்த கண்ணுக்குட்டியை பொடுங்கி வைத்துக்கொண்டு ஒரு லைன் வரும், வெக்கலாலே கண்ணு குட்டி மாடு எப்போ போட்டுது, கக்கத்திலே தூக்கி வைத்தா கத்தலையே என்னது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த கண்ணுக்குட்டியை தொப்புன்னு கீழே போட்டுட்டு அது மேலே ஒரு துணியால் ஒரு போற்றி விடுவார். ஏன்னா அது ஒரு பிணத்தை வந்து எப்படி மூடுவோமோ அந்த மாதிரி மூடி விடுவார். இந்த மாதிரியெல்லாம் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப காமன், ஏன்னா எல்லாருமே அதை பார்த்துருப்பாங்க. அதே போல் இந்திய சுற்றுலாத்துறை, இவங்க வந்து டூரிசம் இந்தியாவில் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரின்லேருந்தெல்லாம் மக்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்க செலவிலேயே கூட்டிகிட்டு வந்து கட்டுரையெல்லாம் எழுத சொல்லுவாங்க. விசிட் இந்தியா அப்படின்னு பத்திரிகையெல்லாம் வரும் அந்த காலத்தில். அதில் 1961 சென்னையை பற்றி ஒரு ஆங்கிலேயர் எழுதியிருக்கார், நான் தெரு தெருவாக போகிறேன், எல்லா இடத்துலையும் வந்து வைக்கோல் கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு மக்கள் அங்கேயும் அலையிறாங்க, அது இல்லைன்னா பாலே வராது போல இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். திரு ஆர் கே நாராயண், பிரபல எழுத்தாளர், அவர் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்கார்னா, அந்த 60கள் 70களில் சென்னையில் இருந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு கண்ணுக்குட்டினா அது செத்து போய் தான் பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி கண்ணுக்குட்டி தான் பார்த்துருந்தாங்க, ஒரு உயிரோடு இருக்கிற கண்ணுக்குட்டியுமே யாரும் பார்த்ததுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு பிரபலமாக இருந்தது சென்னையில் ஒரு இந்த மாதிரி வைக்கோல் கண்ணுக்குட்டி. ஆனால் வேறு எங்கேயுமே பாராளுமன்றத்தில் வந்து வைக்கோல் கண்ணுக்குட்டியை பற்றி மென்ஷன் பண்ணி இருக்கவே முடியாது. சென்னை கண்ணுக்குட்டி அந்த அளவுக்கு ஃபேமஸ். திரு ஈரா செழியன் அவர்கள் 1966 பாராளுமன்றத்தில் ஒரு டிபேட், ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை இந்தியாவுடைய ஃபைனான்சியல் கண்டிஷனை பற்றி, சோஷலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வியெல்லாம் வருகிறது. அப்பொழுது திரு ஈரா செழியன் என்ன கூறியிருக்கிறார்கள்னா, சென்னையில் ஒரு பழக்கம் உண்டு, இங்கே இருக்கிற பால்காரர்களெல்லாம் மாடு கண்ணுக்குட்டி பிறந்த உடனே அந்த கண்ணுக்குட்டியை அடித்து கொன்று விடுவார்கள், அதற்கு பிறகு அதோடைய தோளில் வைக்கோலை ரொப்பி மாடை கறக்க வேணும் என்கிற பொழுதில் அந்த கண்ணுக்குட்டியை கொண்டு போய் மாடு முன் வைப்பார்கள், மாடு அதை பார்த்து நம்பிவிட்டு பால் கொடுக்க ஆரம்பித்து விடும். அதுபோல தான் இந்த கட்சியுடைய சோஷலிசம் மாடல். ஏன்னா இவர்கள் ஒரு ஒரு 5 வருடங்களுக்கு நடுவே ஒரு தேர்தல் வந்த உடனே சோஷலிசம் அப்படிங்கிற வைக்கோல் கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து இப்படி நிறுத்தி விடுகிறார்கள், மக்கள் உடனே ஓட் போடுகிறார்கள் என்று கூறியிருக்கிறார். சென்னையுடைய வைக்கோல் கண்ணுக்குட்டிக்கு எவ்வளவு ஒரு ஃபேம் இருந்திருக்குன்னு அந்த காலத்தில் பார்த்துக்குங்க. சரி, இப்படியெல்லாம் இருந்த வைக்கோல் கண்ணுக்குட்டிக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்பொழுது வந்து அது இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. 1954-55 சென்னை அரசு ஒரு முடிவுக்கு வந்தது, அதாவது மெட்ராஸ் அரசு அப்படின்னு சொல்லணும், அந்த காலத்தில் மெட்ராஸ் அப்படிங்கிறது தான் இந்த மாநிலத்துக்கு பெயர். ஒரு முடிவுக்கு வந்தது, இந்த சென்னை நகரத்தில் எல்லா இடத்துலையும் மாடுகள் சுற்றி கொண்டே இருக்கிறது, இந்த மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் மாதவரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு 800 ஏக்கர் பரப்பில் ஒரு பால் பண்ணையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது.
ஆனால் அப்பொழுது இருந்த பால்காரர் சமூக மக்கள் எல்லாம் இதை எதிர்த்தார்கள். ஏன்னால் நாங்கள் நகரத்துக்குள்ளே தானே பால் கொடுத்து கொண்டிருக்கிறோம், எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் நீங்கள் மாதவரத்தில் உட்காந்து வைத்து விட்டீர்களானால் எங்களுக்கு என்ன ஆகும் என்று. உடனே அது கைவிடப்பட்டது. ஆனாலும் மாதவரத்தில் ஒரு பால் பண்ணை தொடக்கப்பட்டது. அது மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே வந்தது. 1960களில் முதல் முதலில் சென்னையில் புட்டிகளில் பால் வர ஆரம்பித்தது. இந்த எபிசோடை பார்க்கும் வயதானவர்கள் எல்லாருக்கும் நான் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். ஒரு கலர் கலராக மூடியிருக்கும், வெள்ளி சிகப்பு இந்த மாதிரி லைனெல்லாம் போட்ட மூடிகளெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பால் புட்டிகள் வர ஆரம்பித்தன. அதுதான் மெல்ல மெல்ல அந்த மாதவரம் பால் பண்ணையுடைய வளர்ச்சிக்கு ஆரம்பம். அதற்கான பல வருடங்கள் முன்னாடியே, அதாவது 1927வது வருடமே, காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மாதிரி பகுதிகளில் இருந்த பால் விற்பனையாளர்கள் எல்லாருமாக ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டுறவு ஆரம்பித்தார்கள். அதாவது மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் யூனியன் என்று. இந்தியாவின் முதல் மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் யூனியனே அதுதான். 1971வது வருடம் இந்த மாதவரம் மில்க் ஸ்கீமிலிருந்து வரும் பால் சென்னையில் 25% மக்களுக்கு மட்டும்தான் போருமாக இருந்தது. அதற்கு மேல் பால் இல்லவே இல்லை. அதனால் பால்காரர்கள் இன்னும் நகரத்துக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 1981வது வருடம் ஒரு பெரிய புரட்சி. அதுதான் ஆவின். தமிழ்நாடு மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் என்று ஆரம்பிக்கப்பட்டு சென்னையில் தமிழகத்தில் இருக்கும் அத்தனை பால் கூட்டுறவுகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஆவினுக்கு பால் அனுப்ப ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து சென்னை நகரத்துக்கு, முக்கால்வாசி நகரத்திற்கும் சாஷேக்களில்தான் பால் வர ஆரம்பித்தன. அதிலிருந்து பால்காரர்கள் மாடுகள் எல்லாமே குறைய ஆரம்பித்தன. நாளடைவில் அவர்கள் எல்லோருமே நகரத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் இப்பொழுதும் நீங்கள் சில பகுதிகளில் மாடுகளை பார்க்கலாம். ஆனால் வைக்கோல் கண்ணுக்கட்டு மட்டும் எங்குமே தெரிய வருதில்லை. அது சென்னையிலிருந்து போயே போய்விட்டது. டெவலப்மெண்ட் என்று கூறும்பொழுது சில இந்த மாதிரி சில ஒரு மோசமான ப்ராக்டிசஸ் எல்லாம் காணாமல் போவதும் மிக நல்லது தான். எங்கேயுமே இந்த வைக்கோல் கண்ணுக்குட்டி இல்லாமல் உயிருடன் இருக்கும் கண்ணுக்குட்டியை பார்த்து மாடு பால் கொடுக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை நீங்கள் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் வரும் வாரங்களில் சில எபிசோடுடன் நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம்.